ஹாய் கைஸ் இன்றைக்கி அவன் பார்க்க போகிற படம் லாரிஃபா இது ஒரு சூப்பரான இட்டாலியன் நெலாட்ரிக் ட்ராமா கல்யாணமான நம்ம ஹீரோயின் ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போகிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக போய்ட்டு இருக்கு பொருளாதார ரீதியாக நம்ம மீண்டும் ரொம்ப கஷ்டப்படுறா சரி எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறலான்னு பார்த்தா இவ்வளோ வாழ்க்கையில் முன்னேறவே முடியல ஏன்னால் சுற்றி இருக்கிற ஆண்கள் இவ்வளோ ஒரு கவர்ச்சி தான் பார்க்குறாங்க இதே பயன்படுத்தி இவன் என்ன பண்ண ஆரம்பித்தா கடைசியில் இந்த படம் எப்படியோ முடிஞ்சி இதை சொல்கிற ஒரு படம் தான் லாரிஃபா இன்றைக்கி செப்டம்பர் முப்பது தலைவி மோனிகா பிள்ளையோட பர்த்டே ஸோ அவங்க பர்த்டே ஸ்பெஷலாக தான் இந்த ஒரு படத்தை பண்ணுறோம் ஆனால் அந்த படத்தை ஹெவியாக அடர் கண்டுருக்கோம் சரி இப்போ வாங்க லா ரீஃபாங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஏன் என்னென்னா ஃப்ரான்ஸுக்காக காமிக்கிறாங்க இவ்வளோ கலனமாக ஒரு பொண்ணு குழந்தை வேறு இருக்குது இவ்வளோ போட்டு நைட்டு தூங்கிட்டு இருக்கிறப்ப போலீஸ் இருந்து ஃபோன் வரும் அதை கேட்டு சமசா கையிறா உடனே குழந்தை தூங்க வச்சுட்டு வேகமாக காரில் போயிட்டுருக்கா இவளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா அவன் போய் சார் ரெண்டு பேர் சேர்ந்த காரில் ஒரு இடத்துக்கு போவாங்க போலீஸ் இவங்க கார் வழிமறிச்சு அம்மா இங்கே வரக்கூடாது இங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு வேறு பக்கம் போங்கன்னு சொல்கிறப்ப சார் இவங்க தான் இந்த ஆக்சிடென்ட் ஆனவரோட ஒய்ஃபு அவரை தான் பார்க்க வந்திருக்கான்னு சொல்கிறப்ப போலீஸ் எல்லாம் பண்ணுறாங்க கட் பண்ண ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பணத்தை நம்ம மீன் வைக்கிறாங்க இதை அவங்க ஹாஸ்பிட்டல்னு கேட்டால் நம்ம இல்லை சொல்லுவா அடுத்து ஒரு பணத்தை வச்சு இதை அவங்க ஹாஸ்பிட்டல்னு கேட்குறப்ப நம்ம ஆமான்னு சொல்லுவா பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாரு இது நினச்சி நம்ம ரொம்ப கஷ்டப்படுவா வீட்டில் உட்காந்து தேவத்தையும் அழுத்துட்டு இருப்பா கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் இவங்க ஹஸ்பண்ட் ஃபியூனல் நடந்துட்டு இருக்கோம் ஸோ இவங்க ஃபியூனல் அட்டன் பண்ணியிருக்கிறப்ப பக்கத்து ஒரு வயசான பெரியவர் ஒரு இருப்பார் அப்போ அவர் திரைதனமாக அவர் கையில் கீழே போட்டுருவா இவ குனிஞ்சு எடுக்கலான்னு பார்க்குறப்ப அவரை எட்டி பார்ப்பாரு இதை பார்த்து நம்ம மீனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா ஏதோ சோகமான நிகழ்வு இங்கே கூட இந்த மாதிரி நடந்துக்கலாம்னு நினச்சி அவள் ஆகிட்ட வருத்தப்படுவா கட் பண்ண அடுத்து நம்ம ஹீரோனோட அப்பா வந்து பேசிட்டு இருப்பார் இங்கே பாருமா உங்கள் ஹஸ்பண்ட் நடந்து போயிட்டார்ல பேசாமல் பொண்ணு விட்டுவா நம்மளால் நம்ம ஊரில் இருப்போன்னு சொல்கிறப்ப நம்ம வேணாம் சொல்லுவா ஏன்னா இவங்க ஹஸ்பண்ட் ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு இருந்தாரு இப்போ இந்த பிஸ்னஸ் இருக்குன்னு தெரியல நான் அதை பார்த்துக்குறேன்ப்பா என்னால் என் குழந்தை விளக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம அங்கேயே இருக்கா ஸோ அவங்க அப்பாவும் சேர்ந்து நாங்கள் கிளம்பிடுறாரு கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் சீசனுக்கு அந்த ஃப்ரெண்டை பார்க்க போவா இந்த சீசர் இங்கே ஹஸ்பண்ட் தான் பிஸ்னஸ் பண்ணிருப்பாங்க இவ அந்த ஆளை பார்த்து ஆமாம் கம்பெனி டேர்ன் ஓவர் எவ்வளோ எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குதுன்னு கேட்குறப்ப எனது ப்ராஃபிட்டா ஆல்ரெடி கம்பெனி நஷ்டத்தில் இருக்குது சொல்லப்போனால் ஹஸ்பண்ட் மனித ஒழுங்காக மேனேஜ் பண்ணல டிசைனே சப்ளையர்னு நிறைய பேர் கடந்து வச்சுருக்கான் சொல்லப்போனால் இப்போ வரைக்கும் இந்த கம்பெனி நூறு மில்லியன் கடலில் இருக்குதுன்னு சொல்லுவார் இதை பார்த்து எனக்கு இருக்கும் நூறு மில்லியன் கடலில் இருக்கா சரி அவருக்கு கார் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ்லாம் இருந்துருக்குங்கள அது கவர் பண்ண முடிச்சு கேட்குறப்ப அதுவும் முடியாது ஏன்னா அதெல்லாம் ஆகி ஆறு மாதம் ஆச்சு உன் புதுசாக அது கூட காசு கட்டல அதனால அது கவர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறப்ப இப்போளுக்கு என்ன தெரில இவங்களுக்குன்னு தனியாக ஒரு பீச் ஹவுஸ் இருக்கு பெருசாக அது விற்கலாமு கேட்டால் அதுவும் விற்க முடியாதான் ஏன்னா அதே அவங்க ஹஸ்பண்ட் கடல தான் இருக்காரு மாதம் மாதம் லோன் கட்டுற மாதிரி இருக்கும் வேணும்னா அங்க இருக்கிற பொருட்கள் ஃபர்னிச்சர்னு இருக்குல்ல அதெல்லாம் விற்கலாம் தான் காசு கிடைக்கும்னு சொல்கிறப்ப இதை பார்த்து தமிழ் ரொம்ப கஷ்டமா போயிருது ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் நிறைய காசு சேர்த்து வச்சிருப்பான்னு நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தா இங்கே நிறைய கடந்தான் இருக்கு இதை வச்சு உனக்கு என்ன செய்யணும்னு தெரில இவங்கக்கிட்ட சில கார் ஒரு சில போட்டு இருக்குது பெசாமல் அதை விற்றுருன்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லிடுவா கட் பண்ண அடுத்த நாள் இவர் விஷயத்தை வச்சு பார்க்கறா எப்படியாவது இவன் குழந்தைய வளர்த்தே ஆகணும் என்ன செய்ய நோசிக்கிறப்ப அவங்க வீட்டில் வாழக்கிறமா இருப்பாங்க இவன் வேலைக்கிற அம்மா பார்த்து அம்மா நாளை வந்து நீங்கள் வேலைக்கு வர வேணாம் என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை நான் என் குழந்தை பார்த்துக்குறேன்னு சொல்கிறப்ப இதில் என்னம்மா இருக்குது நீ எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு நீ காசு சரியில்லைன்னா கூட பரவாயில்ல உங்ககிட்ட எப்போ இருக்கோ தான்னு சொல்லிட்டு அவங்க வேலை பார்த்து இருப்பாங்க இதெல்லாம் பார்த்து நம்ம மீனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் சரி சரி வேறு வழி இல்லை நம்மளாம் வேலைக்கு போவோம் சொல்லிட்டு இவ்வளோ திருச்சி ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா அவ ஒரு துணி கடை வச்சுருக்கா அங்கே சேல்ஸ்க்கெல்லாம் வேலை பார்ப்போன்னு சொல்லிட்டு அங்கே வேலை இருக்கா பார்த்துல இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துக்கு வருவாங்க அவங்க மீனை பார்த்து என் நீனு இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஒன்றாலும் இந்த மாதிரி ஆயிச்சு கேட்கறப்ப வேற என்ன பண்ண ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது எனக்கு இதுன்னு கஷ்டமாக தெரிலன்னு இவங்க வேலை பார்த்து தான் இருப்பா பார்த்தா அந்த கடக்கற ஃப்ரெண்டு இருக்கல அவரோட ஹஸ்பண்ட் அந்த இடத்துக்கு வருவான் நம்ம ஏன் என்னை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் நம்ம ஏன் கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ண வரப்போ இவ தடுத்து நிறுத்திட்டுருப்பா பார்த்தா இந்த ஃப்ரெண்டு அங்கே வந்துடுவா அவங்க ஹஸ்பண்ட் அங்கேருந்து போ சொல்லிட்டு சாரி ஃப்ரெண்ட்ஸ்க்கா அவர் இப்படி அவங்கள்ட்ட தப்பாக நின்றுட்டுக்கு என்னை மனுஷன் சொல்கிறப்ப இல்லை எனக்கு இந்த வேலை பிடிக்கலை நான் இங்கேருந்து பேக்கிறேன்னு இந்த வேலை விட்டு நின்றுறா தான் அதுக்கேற்ற சீசன் வந்து அந்த ஃப்ரெண்டை பார்த்து ஆமாம்

காரு கப்பல விற்க சொன்னல என்னாச்சு கேட்குறப்ப அவள் டாக்குமெண்ட்டில் கொண்டு வந்துருப்பான் அதை விற்கிறப்ப பார்த்தா கமிஷன் கம்மியாக கிடைக்குது ஏன்னா காசு கம்மியாக இருக்குன்னு கேட்குறப்ப அதுவா இதை வாங்கி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு இது இந்த வேலைக்கு தான் போகும் மனுஷன்னு சொல்லிட்டு கம்மி காசு தருவார் ஆக்சுவலாக சொல்ல போனால் கிட்டத்தட்ட காசு சவாட்டே போட்டேன் இது நம்பிக்கின்னு தெரிஞ்சோம் எதுவும் சொல்ல முடியும் அங்கேன்னு கிளம்பி போகிறா கட் பண்ண அடுத்த நாள் இவன் வீட்டில் இருக்கிற பொருட்கள் ஏழை விட்டுகிட்டு இருக்கா இவன் வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சரு இவங்க ஹஸ்பண்ட்ல காசு டிசைன் இருப்பாங்களே அதில் ஏழை விட்டு காசு கிடைக்கணும்னு பார்த்துட்டு இருக்கா பார்த்தா நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நடத்துக்கு வந்து ஏன்டி இதில் அதுக்கு வித்துட்டுருக்க இதில் விற்காதுன்னு சொல்கிறப்ப வர வழி இல்லை என் குழந்தை பதத்தானு சொல்லிட்டு அந்த இலைப்புள்ளி வித்துட்டுருப்பா அப்போ அந்த இடத்துக்கு கணனி போட்டு ராண்டிடுவாங்க அங்கே இருக்க ஒரு காஷான ட்ரெஸ்ஸை பார்த்து இது எவ்வளோ வேலை கேட்பாங்க இவ்வளோ கம்மி வேலையை கொடுத்துடுவா திரும்ப போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் ஒரு காசான ட்ரெஸ் தான் இதே கொடுங்கன்னு மொத்த ட்ரெஸ் அங்கே தான் அனுப்பிவிடுவாங்க இப்போ ஒரு வழியாக அவங்க கூட கொஞ்சம் ஒன்று காசு கிடைச்சிருச்சு வச்சு அவள் கடலாம் கொஞ்சம் அடைச்சிட்டு இருக்கா அந்த வீட்டுக்கான லோன்லாம் கொடுக்குறப்ப பேங்க்காரரும் வச்சு வச்சுருக்காங்க இங்கே பாருமா இவ்வளோ உங்கள் ஹஸ்பண்ட் கடன் ஒன்றும் கட்டாமல் இருந்தாரு நாங்களும் பொறுத்து போய்ட்டு இருந்தோம் பட் நீயாவது போடுவோம் கடன் கட்டிக்கோ அப்படி இல்லைன்னா உன் வீட்டை இளத்துக்குற மாதிரி இருக்கும் பார்த்து புரிஞ்சு வந்துக்கும்னு சொல்லி நம்ம நாங்கள் அனுப்பிப்பாங்க எவ்வளோ சரி நாங்கள் கிளம்பிப்போம்

கட்படா நீங்கள் நைட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவா நல்லா ஜாலி சிரிச்சு பேசிட்டு இருக்கிறப்ப அவள் ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்க ராக்ல பாத்துட்டு இப்போ அதான் எனக்கு காஸ்டின் ட்ரெஸ்லாம் இருக்கும் ஹே இந்த செம்ம செம காஸ்ட்லியாச்சு இது எங்கே வாங்கினேன்னு கேட்குறப்ப அந்த ஃபோட்டோ சிதிச்சுட்டு இருப்பா ஏண்டி இது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா இது உங்கள்கிட்ட வாங்கின ட்ரெஸ் தான் நீ எனக்கு ஏலத்தில் பொருட்களை விற்றுட்டு இருந்தீங்கல்ல அப்போ கூட கண்ணாடி போட்ட லேடி வந்து பொருள் வாங்கினாங்கள அந்த லேடி நான் தான் எங்கே நான் அவங்ககிட்ட கேட்டால் நீ அதிக வேலைக்கு எங்கிட்ட கேட்பீல அதான் அந்த லேடியை வச்சு குறைச்சவங்ககிட்ட வாங்கினேன் இந்த ட்ரெஸ் உனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்ட் போட்டு சிரிச்சுட்டு இருக்கா இதை பார்த்து நம்ம வீட்டு செமக்கோ வருது நம்ம ஒரு கஷ்டமான நாளில் வந்திருக்கோம் நமக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எழுப்பணுன்னு பார்த்தா நம்மகிட்ட இருக்கிற காசி கம்மி பண்ணி ஃப்ரெண்டுக்கு இந்த பொருள் வாங்கியிருக்காங்களே இது நினச்சி ரொம்ப கோப்பிடுவா இதனால் இவ ஒரு முடிவெடுக்க ஆரம்பிக்கிறா பார்த்தா ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் ஒருத்தன் நிற்கி நம்ம மீன்மொழி கண்ணாக இருக்கும் நைட் அவனை வீட்டு கூட்டிப்பேன் அவனோட ஒன்றாந்துட்டுருப்பா எல்லாம் முடிஞ்சு அவங்க வந்து பழம் பார்க்குறப்ப இவ அப்பா அவனை மாற ஆரம்பிப்பான் இங்கே பாரு எனக்கு ஒரு காஸ்டான ட்ரெஸ் வேணும் அதனக்கா வாங்கி தரேன் அப்படி நீ வாங்கி தரலைன்னா இந்த விஷயத்தை முறண்டி கிட்ட சொல்லிடுவேன் எப்படின்னு கேட்குறப்ப அந்த அளவுக்கு ஒரு தரலை சரி நாள்தெலாம் கடலில் கடனோடலாம் வாங்கி நம்ம எனக்கு அதே மாதிரி ட்ரெஸ் கொடுக்குறான் அதை வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவள் ஃப்ரெண்டு விட்டு தான் போகிறாள் என்னையா ஏமாற்ற ட்ரெஸ் வாங்கினேன் இப்போ பாருன்னு அது ட்ரெஸ்ஸை போட்டு வந்தால் அமைச்சுட்டு இருக்கா இதை பார்க்குற ஃப்ரெண்டுக்கு என்ன செய்ய தெரில கட் பண்ண இங்கே நைட்டு அந்த ட்ரெஸ்ஸை வித்துடறா காஸ்ட்லேயான ட்ரெஸ்ஸுங்கனால அது நல்ல வரைக்கும் போகுது இதனால் அவங்க நிறைய காசு கிடைக்குது கிடைச்ச காசெல்லாம் வச்சு அவள் கடன் அடிச்சிட்டே இருக்கா கட் பண்ண நாள் என் ஃப்ரெண்டு வச்சு நம்ம உயரனை பார்க்க வாரா இவளோட ஹஸ்பண்ட் தானே எத்தனை மீன் ஒன்றா வந்திருப்பா இப்போ உன்னை மீனை பார்த்து இங்கே பாரு உனக்கு என் ஹஸ்பண்ட் கிடையாது என்னாச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என் ஹஸ்பண்ட் உனக்காக காசு ட்ரெஸ்லாம் என் கொடுத்துருக்காரு பட் அதுக்கான காசு அவர்கிட்ட கிடையாது கடனை உடனே வாங்கி தான் அவனுக்கு அந்த ட்ரெஸ்ஸை என் கொடுத்துருக்கேன் இப்போ அதனால் என் குடும்பம் வறுமையில் போய்ட்டுருக்கு எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை திருப்பி கொடுத்துரு நான் வித்து அந்த கடனை அடிக்கிறேன்னு சொல்கிறப்ப என்னது வித் பேர்த்து கடன் அடிச்சிக்க நான் ஆல்ரெடி அந்த ட்ரெஸ்லாம் வித்துட்டேன் இப்போ என்னோட சுத்தமாக காசு இல்லைன்னு சொல்கிறப்ப இவளுக்கு அவள் ஃப்ரெண்டுக்கு சமயம் சண்டை போய்ட்டுருக்கு ரெண்டு ஒருத்தர் திட்டிகிட்டே இருக்காங்க அப்போ அந்த ஃப்ரெண்டு கோபட் நம்ம பார்த்து ஏன்டி உன் வாழ்க்கையிடம் நல்லா போயிட்டுருக்குமே சொல்லிட்டு உன் புதுசை செத்தால அவள் எப்படி செத்தான் தெரியுமா உன் புருஷனுக்கும் என் புருஷமாக ஒரு ஆஃபர் இருந்துச்சு ஒன்றை விட்டு ஒரு பொண்ணை வாழ்ந்துட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு வர வழியே தான் உன் புருஷனுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு அவனுக்கு திரும்பான்னு கேட்டுட்டு அந்த பொண்ணு பேரை சொல்லிட்டு அவப்படாமல் கிளம்பி பெறுவா இதை பார்த்து நம்ம ஒரு மாதிரி இருக்கும் நைட்டில் தூங்குறப்ப இவள் அதை பற்றி வச்சுட்டு இருக்கா கட் பண்ண அடுத்த நாள் காலையில் இவ்வளோ அந்த பொண்ணை பார்க்க போறா உங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு அஃபர்ந்தான் கேட்டால் அவள் ஆமான்னு சொல்லுவாள் உங்கள் ஹஸ்பண்ட் அடிக்கடி யாருக்கு தெரியாமல் என்னை பார்க்க வருவாரு எனக்கு சுத்தமாக பிடிக்கல எனக்கு கவனம் பண்ணிக்கனு சொல்லிட்டு இருந்தேன் பட் அவர் உங்களை ஆர்டேட் கணவனை பண்ணனால உங்களோட தான் வாழை சொல்லிட்டு இருந்தார் ஒரு நாள் டென்ஷன் ஆகி நானும் அவர் சண்டை போட்டோம் அந்த கோவத்தில் கார் எடுத்துகிட்டு அவர் வேகனு கிளம்பி போனார் அதில் தான் ஆக்சிடென்ட் ஆகி அவர் இறந்துட்டார் என்னை மன்னிச்சிருந்தேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம ரொம்ப கஷ்டமாக போயிடும் அழுகிட்டு அவங்க வந்து கிளம்பி வந்துடுறா வீட்டில் உட்காந்து நல்லா யோசிச்சு பார்க்குறா இந்த உலகத்தில் நம்மளை தவிர சுத்திகளாக சுயநலவாதிகளாக தான் இருக்காங்க நம்ம ஹஸ்பண்ட் இவ்வளோ நல்லா நல்லாவும் நினச்சிட்டு இருந்தோம்

சொல்றப்ப இதை பார்க்க புரியல சீசருக்கு புரியலிஸ்கா உனக்கு பைத்தி முடிச்சுச்சா எதுக்கு நான் இந்த மாதிரி பண்ணிட்டு கேட்குறப்ப இல்லை எனக்கு இதை ஒரு வழியை தெரில என் உடம்ப தான் எனக்குன்னா ஒரு ஆயுதம் பயன்படுத்தி ஆகணும் எனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா நான் அவளையும் பார்த்தாகணும் நாலு வருஷம் தானே அந்த நாலு வருஷம் போச்சுன்னா எனக்கு இரநூறு மூலியும் கிடைக்கும்ல அதை வச்சு நான் என் குழந்தைய பார்த்துக்க முடியும்னு இவன் இந்த மாதிரி முடிவு எடுத்துருக்கா இப்போதைக்கு இந்த ஊர் சில பணக்காரங்க இருக்காங்களே இவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் போட்டோம் எந்த இருபது பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்க அந்த போட்டில் கலந்துக்கிட்டோம் யாருக்கு அந்த குழுக்கடி சீட்டு உள்ளுதோ நான் அவங்க கூட இருக்க போகிறேன் இதை தான் அந்த போட்டுன்னு சொல்கிறப்ப சீசரை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு கட் பண்ணால் நீங்கள் நைட்டு நம்ம மீனவர்கள் பார்ட்டிக்கு போகிறா பார்த்த நிறைய பேர் நம்ம மீனை பார்க்குறாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கா நான் வச்சு கேள்விப்பட்டனே போட்டேன்னே என்னமோ ஒரு குழுக்கள் சீட்டு போட்டால் ஆரம்பிக்க போறீங்களாமே அது உண்மையுன்னு கேட்குறப்ப இவ ஆமான்னு சொல்லுவா நான் அதில் கலந்துக்கலாமு கேட்குறப்ப இருபது மில்லியன்றது யாரான கலந்துக்கலாம் யாராமல் கலந்துக்கோவனே இவன் அங்கக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கா பார்த்தா நிறைய பேர் இல்லை கலந்துக்க டிஸ்டாக இருக்காங்க ஏன்னா அந்த ஊர்லேயே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் செம்ம அழகான ஒரு பொண்ணு அதனால நிறைய பேர்ல கலந்துக்கலான்னு இருப்பாங்க இப்போ அந்த பார்ட்லாம் முடிஞ்சவனே நம்ம மீன் அவள் காரில் போயிட்டு இருக்கா பக்கத்தில் சீசர் இருப்பாரு நம்ம மீனை பார்த்து சரி இப்போ அந்த அமௌண்ட்டில் வரும்ல இதெல்லாம் யார் அக்கவுன்ல போடம் கேட்குறப்ப என் பொ அக்கில்ல போடு அப்போ சேஃப்னு சொல்றப்ப அவனு சேர்ந்து நக்கல போட்டுறான் நிறைய பணக்காரங்களை பார்த்து இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ்கார ஒரு பொண்ணு இருக்கா அவர் ஒரு குழுக்கள் சீட்டு போட்டு வைக்கிறா நீங்க இந்த மாதிரி ஒரு இருபது மணி இன்வெஸ்ட் பண்ணா போதும் நீங்க அந்த போட்டியில் கலந்துக்கலாம் கடைசியில் ஒரு குழுக்கள் சீட் நடத்துவோம் அதில் யார் ஜீய்கிறாங்களோ அந்த பொண்ணு ஆலோசனை கூட இருப்பா இந்த போட்டியை இப்படின்னு கேட்குறப்ப நிறைய பணக்காரங்களுக்கு பிடிச்ச போயிருது நிறைய பேர் அந்த போட்டியில் என்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவன் மாமியார் பக்கம் போயிருப்பா நம்ம ஹீனை பார்த்து பேச இப்போ இப்ப உங்கள் பேத்தி தனிதான இருக்கங்க நான் வேணாம் பேத்தி கூட்டி போவான்னு கேட்கறப்ப இவளுக்கு குழந்தை வருது ஏன்னா உங்கள் ஹஸ்பண்ட் ஊர் கடன் வாங்கி வச்சிருக்கான் அந்த கடன் அடிச்சே ஆகணும் இவ்வளோ நாள் புதுசாக இருந்ததுக்கப்புறம் யாருமே உங்களை பார்க்க வரல இப்போ மட்டும் உங்களுக்கு நக்கர் வந்திருக்கு நாளே என் பொண்ணு யாருக்கும் தர மாட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளோ பொண்ணு வச்சுட்ருக்கா கட் பண்ண அடுத்த நாள் காலையில் இவன் பொண்ணை ஸ்கூலில் ட்ராப் பண்ண போவா அப்போ ஃப்ரெண்டு இவளை பார்த்து ஏன்டி உனக்கு எவ்வளோ திமிர இருக்கும் நீ ஒரு போட்டி நடிச்சிட்டு இருக்கியில அதில் என் புருஷன் கலந்துக்கிறான் அவங்கள்ட்ட சுத்தமாக காசே கிடையாது இருபது மில்லியன் கடன் வாங்கி அந்த போட்டியில் கலந்துக்க பார்க்கறான் வாழால் ஃபுல்லாக கஷ்டப்பட்டால் கூட எங்களால் அந்த கடன் அழைக்க முடியாது என் குடும்பம் உனால் நாசமாக போகுதுன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு போட அங்கே அங்கேருந்து போயிடறா இதை பார்த்து நம்ம மீன் கஷ்டமாக போயிடுது ஏன்னா ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் இவளுக்கு ஃப்ரெண்டு மாதிரி தானே அவனே இந்த போட்டில் கலந்துக்கிறான்னு நினச்சி ரொம்ப சோகமாயிடுறா உடனே நீ காலையிலேயே அந்த ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் இருக்கிற ஆஃபீஸ்க்கு போயிடுறா அங்கே போய் அவனை பார்க்க போனால் ஒரு மீட்டிங்கில் இருப்பான் அவனை தண்ணியை கூப்பிட்டுப்பே டே உனக்கு என்ன பைத்தி முடிச்சிச்சா நீ என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் சொல்லப்போ நீ என் ஃப்ரெண்டு மாதிரி தான் நீ எப்படி அந்த போட்டில கலந்துக்கலாம் நீ இந்த போட்டிலேருந்து பின் வாங்கிடு நான் அவனே அந்த காசு திருப்பி கொடுத்துருன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு எனக்கு உடனே ரொம்ப பிடிச்சிருக்கு இது ஒரு ஒரு போட்டி தானே நாளை ஜெயிச்ச பார்த்துக்கிறேன் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இந்த அளவுக்கு வந்து ஆட்களாக பேசிட்டு இருப்பாங்க இதை பார்த்து ரொம்ப கஷ்டமாக போயிடும் பார்த்தா ஒரு ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் மட்டும் இல்லாமல் இவளுக்கு மொத்தம் மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே மூணு ஃப்ரெண்ட்ஸோட ஹஸ்பண்டுமே நம்ம மீன் மேலே கண்ணா இருப்பாங்க அவங்களே கடன் உடனெலாம் வாங்கி இந்த போட்டியில் கலந்துட்டு இருப்பாங்க இதை பார்த்து நம்ம ஒரு மாதிரி இருக்கும் உடனே நீங்கள் நைட்டு சீசரை பார்க்க போவா இங்கே எப்போ சீசர் இந்த போட்டி வேற மாதிரி போய்ட்டு நான் இந்த போட்டியில் வெறும் கூட கலந்து கொண்டு நடிச்சுட்டு இருந்தேன் பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸோட ஹஸ்பண்ட் கலந்துக்கிறாங்க இன்கேஸில் ஒரு ஹஸ்பண்ட் ஜீசர் கூட நான் ஒரு ஃப்ரெண்டு துரோகம் பண்ணுற மாதிரி இருக்கும் பேசாமல் இந்த போட்டி நிறுத்திடுவோம் எல்லாருக்கும் அவங்க படத்தை திருப்பி கொடுத்துன்னு சொல்கிறப்ப இதை அவன் முடியாதுன்னு சொல்லுவான் ஏன்னா நீ மூணு பேர் பார்க்குற இதுப்போ மிச்சம் பதினஞ்சு பேர் கூட பணக்காரர் என்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அவங்களுக்குள்ள பணத்தை கொடுத்து அவன் கேட்கவே மாட்டாங்க அவங்களுக்கு நீ தான் வேணும்னு சொல்லுவாங்க சரி நிறுத்தவே முடியாது இந்த போட்டு நடந்தா தீருன்னு சொல்றப்ப இதை பார்க்கற நமக்கு ஒன்றும் புரியல கட் பண்ணா அடுத்த நாள் காலையில் இவன் பொண்ணை கூட ஸ்கூலுக்கு போகலான்னு இருப்பா அப்போ கார் எடுத்துகிட்டு போற வழியில ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு போயிட்டு இருப்பான் திரை தினமும் நம்ம ஹீரோயின் அவன் மேலே கார் விட்டு அடிச்சிருவா அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துக்கிறப்ப இவ தான் அவனை காப்பாற்றி வீடுக்கு கொண்டு போகிறா வேலைக்கிரமாக பார்த்து அம்மா இன்னைக்கு குரல் நீங்கள் குழந்தை ஸ்கூல் விட்றீங்களா நான் அவரை பார்த்துக்கிறேன்னு வீட்டில் வச்சு பார்த்துக்கிறேங்க கொஞ்சம் கழிச்சு அந்தளவு கண்ணு முடிக்கிறேன் சரி எழுது நடக்கலான்னு பார்த்தா அந்தளவு மயக்க மட்டும் கீழே விழுந்துடுறேன் நான் மீன் அந்த ஆளை பார்க்க போனால் பார்த்தா தான் அடிச்சுட்டு இருக்கேன் இதை பார்த்து நம்ம சிரிப்பாக தான் வந்துட்டுருக்கு சொல்லப்போனால் அந்த ஆளுக்கு நான் மீன் பிடிச்சி போயிருக்கு அதெல்லாம் நான் மீன் கிட்டே நல்லா ஃபன்னாக பேசிகிட்டு இருக்கேன் ரெண்டு வயதுக்குள்ளே சின்னதாக ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டுருக்கு கட் பண்ணால் நீ கா காலையிலேயே ரெண்டு பேரும் பீச்சுக்கு போவாங்க நல்லா ஜாலியாக சிரித்து பேசிட்டு அந்த ஊரில் சுற்றிட்டு இருப்பாங்க அப்போ நம்ம மீனோட கையில் பார்க்குறா சின்னதாக கையில் கட்டுப்பட்டுருக்கோம் இது எப்போ அடிப்படிச்சு கேட்குறப்ப இதுவா நான் ஒரு நாள் பேராகிளைடிங் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ தான் அடிப்படிச்சு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நம்ம மீனோட ஜாலியாக இருப்பாங்க சரி நைட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்க்குறப்ப அவள் அப்பா சொல்லுவான் எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கு ஆசைப்பட்றேன் ஐ லவ்யின்னு சொல்கிறப்ப வாசிட்டுப்பட்டு இருக்கா டேய் இன்னைக்கு காலையில் தான் நான் பார்த்தோம் எனக்கு உன் பேர் கூட தெரியாது உன் பேர் என்ன கேட்குறப்ப அவள் ஆண்டானியன்னு சொல்லுவான் இவ்வளோ இவ்ளோ சிரிச்சுட்டு அவர் ரூம்குள்ள போயிருவா சொல்லப்படும் இவளுக்குமே அவங்களும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு பட் இவத ஒரு குடுக்கல் சீட் ஆரம்பிச்சிருக்கா இல்ல அதுல இன் கேஸ் யாராவது ஜெயிச்சாங்கன்னா நாலு வருஷம் இவ தான் இருக்கிற மாதிரி இருக்கும் இவங்களோட பழ முடியாது இல்ல ஸோ அதனால இவ அந்த பையனை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா கட் பண்ண அன்னைக்கு நைட்டு அந்த ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருப்பார்ல ஸ்டார்டிங் கூட நான் மீன் நெக்லஸ் எல்லாம் கொடுத்துட்டு பார்ல நான் மீன் கூப்பிட்ருப்பாரு ஒரு ஹோட்டலில் உட்கார வச்சு இங்கே பாரு ஃப்ரான்சிஸ்கா நீ இந்த மாதிரி ரிஃபால் வச்சுட்டு உனக்கு எவ்வளோ காசுன்னு சொல்லி நான் வேணா தரேன் நீ என் இருன்னு சொல்கிறப்ப நான் மீன் நான் கூட சிரித்து பேசிட்டு இருப்பா பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த ஆன்டனியா வருவான் இவன் அந்த பணக்காரரை பார்த்து சார் அவள் உங்களோட வரமாட்டாள் சார் ஏன்னா அவளுக்கு வேற ஒரு ஆளுமா லவ் இருக்குது அதனால தான் சொல்கிறப்ப நான் மீன் சிரிச்சிட்ருப்பா அந்த பணக்காரர் நம்ம உயிரின பார்த்து ஃப்ரான்சிஸ்கா நீ உன்னை லவ் போடன்னு கேட்குறப்ப இவ எதுவுமே சொல்ல மாட்டா பட் அந்த ஆல்ரெடி சும்மா இல்லாமல் அந்த பணக்கார விருப்பத்துட்டே இருப்பான் இதை பார்த்து அவன் சாமான் கழப்பாயி அவனை போட்டு அடி நடிச்சு போட்டுருவான் பார்த்தா அவன் மயக்க கீழே வந்துருப்பான் ஏகே நம்ம இயேந்தான் அவனை காப்பாற்றி அவனை வீட்டுக்கு கூட்டி போயிடுவா ரெண்டு பேத்துக்குள்ளே சின்னதாக ரொமான்ஸ் ஆரம்பிக்கும் அன்றைக்கி நைட்டே அவங்க ரெண்டு பேரும் ஃபிசிக்கலி ஒன்றா இருப்பாங்க அப்போ கூட அந்த பையன் நான் அவனை லவ் பண்ணுறேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டிருப்பான் பட் நம்ம முடியாதுன்னு சொல்லியிருப்பா அடுத்த நாள் கால ஆனோடனே இவங்க இருந்து போலாம் பார்த்துருப்பா ஏன்னா இன்னும் ரெண்டு நாள் இவன் அந்த லாரி ஃபான் பிடிச்சிருந்தால அதுக்கான குழுக்கள் இதாக ஆரம்பிக்க போகுது நம்ம இங்கேருந்து போயானு அவன் அவாய்ட் பண்றாங்க பழம் பாப்பா பட் அவன் நம்ம பார்த்துக்கா எனக்கு உன்ன பார்த்தா எல்லா உண்மைகளும் தெரியும் நீ லா ரிஃபான்னு ஒரு குழுக்கள் போட்டி ஆரம்பிச்சிருக்கீங்கள அதில் கூட உனக்கு ரெண்டு ஓடிட்டு கிடைக்க போகுது அந்த பணத்தில் நீயே வச்சுக்கோ எனக்கு எல்லாம் நீ தான் தேவை நாலு வருஷம் நீ யார் கூட வேணால் நடந்துக்கோ எல்லாம் முடிஞ்சுட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு எங்கட்டவா நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம ஒன்றா இருக்கலாம்னு சொல்கிறப்ப தான் இவளுக்கு என்னோடய உண்மையான முகமை தெரியுது ஆக்சுவலாக அவனும் நம்ம ஹீனை ஏமாற்றலாம் ட்ரை பண்ணியிருக்கான் சொல்லப்போன இவனுக்கு நம்ம ஹீனை பற்றி முன்னாடியே தெரியும் இவன் இந்த மாதிரி போட்டி வைக்கிறது அதுக்காக பணம்லாம் கலெக்ட் பண்ணுறதுன்னு பட் இவனால அந்த போட்டியில் கலந்து முடியாதுல்ல இதனால் என்ன பண்ணிருக்கேன் பான காரில் விடுற மாதிரி விழுந்துருப்பான் தென் நம்ம ஈன் லவ் பண்ணுற மாதிரி லவ் பண்ணி இப்போ நம்ம மீன் நம்ப வச்சுருப்பேன் இதுக்கடுத்து உன் என்னன்னா என்னென்னா மீன் நாலு வருஷம் அங்கே போட்டோம் போனால் அவகிட்ட ரெண்டு வீடு கிடைக்கும்ல தன்னை இவ்வளோ கல்யாணம் பண்ணி லவ் பண்ணுற மாதிரி பணம் சுற்றிடலாம் இது அவன் அது இருக்கும் இது தெரிஞ்ச உடனே நம்ம மீன் செம்ம கடை போயிடுறா அவனை கெட்ட கெட்டவாத திட்டிட்டு அவள் போட்டாங்கிறது கிளம்பி போயிடுறா இன்னும் ரெண்டு நாட்களில் அந்த குழுக்கள் சீட்டுக்கு ரிசல்ட் வரப்போகுது ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருக்கிறப்ப அப்போ ஒரு பிரச்சனை வருது பார்த்தா போலீஸ்க்கு இவங்க இந்த மாதிரி பண்ணுற தெரிய வந்துருக்கும் ஆக்சுவலாக அவங்க நாட்டில் இந்த மாதிரி குழுக்கள் சீட் வைக்கிற லீகல் விஷயம் தான் பட் இதே ஒரு பொண்ணு வச்சுக்கிறது லீகல் விஷயம் தானே அதை விசாரிக்கிறதுக்காக வீணு கூப்பிட்டு இருப்பாங்க மேடம் நீங்கள் தான் ஃப்ரான்சிஸ்கா இந்த ஊரில் ஒரு வதந்தி போய்ட்டுருக்கு என்னமோ நீங்கள் ஒரு குழு சீட் வச்சுருக்கீங்களா பெரிய பெரிய பணக்காரங்களாம் உங்கள் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா யார் ஜெயிக்கிறாங்களோ நீங்கள் சொந்தமாக இந்த மாதிரி பொடி போயிருக்காது கேள்விப்பட்டோம் இது உண்மையானு கேட்குறப்ப நம்ம இன்னும் சொல்லுவா இதை கேட்குற அந்த போலீஸோ சரி மேடம் இது உண்மையிலேனு வச்சுக்கோம் அப்புறம் உங்கள் பொண்ணோட அக்கௌண்ட்டில் இவ்வளோ காசு இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர்கிட்ட இரநூறு மில்லியன்னு போட்டிருக்காங்க இந்த காசில் எதுக்கு அவங்க கொடுத்தானு கேட்கறப்ப இவப்பது கதையை மாற்றி போடுறா சார் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் ரீசெண்டாக இறந்து போயிட்டாரு நானே இவ போட ரொம்ப கஷ்டப்படுறோம் இத பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸு சில பணக்காரங்களும் எங்களுக்கு டொனேஷன் கொடுத்துருக்காங்க அந்த டொனேஷன் காஸ்ட் வந்து ரெண்டு கோடி எங்களுக்கு சமந்தளு சொல்றப்ப இந்த போலீஸ் சாருக்கு அறிவிப்பாங்க இருபது பணக்காரங்களை கூப்பிட்டு சார் இந்த மாதிரி நீங்கள் ஃபேன்ஸ் கார்டு அக்கௌண்டுக்கு ரெண்டு கூட அனுப்பிருக்கீங்க இந்த பணத்தை நீங்கள் எதுக்காக அவங்களுக்கு கொடுத்தீங்க அவங்க குழந்தைக்கான டொனேஷனாக கொடுத்தீங்களா இல்லை இல்லீகலாக தான் பண்ணலாம் நினச்சிங்களா சொல்லுங்கன்னு கேட்குறப்ப அந்த பணக்காரங்களுக்கு என்ன செய்ய தெரில ஏன்னா இல்லீகலாக கொடுத்தோன்னு தெரிஞ்சால் இவங்கிறதுக்கு ஜெயிலில் போட சான்ஸ் இருக்குது மாணமாரியில் போயிடும் வேறு வழி இல்லாமல் அவங்க ஹாஸ்பிட்டல் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களே அதனால தான் நாங்களே பார்த்து நன்கூட கொடுத்தோம் வேறு ஒன்றும் இல்லை சொல்கிறப்ப அவ்வளோ தான் போலீஸ் கேஸே முடிஞ்சு போச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பணக்காரங்களை அனுப்பி வச்சுறாங்க ஸோ அந்த பணக்காரங்க போட்ட காசு அப்படியே நாமந்தான் கட் பண்ண அடுத்த நாள் நம்ம உயிரை ஹீரோயின் அவள் பொண்ணோட ஏர்போர்ட்டில் நின்றுட்டுருப்பா இவள் பொண்ணை கூப்பிட்டு அவங்க அப்பாவுக்கு சொந்த ஊருக்கே போக ட்ரை பண்ணிகிட்ருப்பா ஸோ அதுக்காக லைனில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த போலீஸ்காரங்க வருவார் ஃப்ரான்சிஸ்கா உன் கேஸ் விசாரிச்சு பார்த்தோம் நீ பணம் எந்த தப்பும் கிடையாது உனக்கு வந்து பணம்லாம் டொனேஷன் பணம் நீ அதை வச்சுக்கலான்னு சொல்கிறப்ப நான் மீன் செம்ம ஹாப்பியாக இருக்குது ஸோ குழந்தை கூப்பிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்குறப்ப அப்போ அந்த போலீஸ்கார் கேட்பார் யாரும் தெரிலமா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க நீ இந்த மாதிரி குழுக்கள் சீட் வச்சிருக்குன்னு சொன்னாங்க அது யாரும் எங்களுக்கு தெரிலன்னு சொல்கிறப்ப அப்படியா எனக்கு தெரிலன்னு நான் மீன் குழந்தை கூப்பிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா இதோட லா ரீஃபாங்கிற இந்த ஒரு படம் முடியுது ஸோ இந்த கதையை கேட்டவங்களுக்கு என்னை கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கலாம் அது மட்டும் சொல்லிடுறேன் ஆக்சுவலாக முக்கியம் இந்த போட்டி வச்சால இது எல்லாமே இவன் பிளான் தான் இந்த ஊருக்கு எல்லாருமே அவ்வளோ கவர்ச்சி தானே பார்க்குறாங்க அதை வச்சு இவ்வளோ பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டுருப்பா அதுக்காக தான் இந்த மாதிரி குழுக்கள் சீட்டுங்கிறது ஸோ பெரிய பெரிய பணக்காரங்களை அவளை காசு போட வச்சிருப்பா கரெக்டாக அதுக்காக ரிசல்ட் வரதுக்கு ஒரு மூணு நாள் முன்னாடி இவ்வளே தான் போல்ஸ் பண்ண முடியிருக்கா இந்த மாதிரி ஃப்ரான்சிஸ்க்காக ஒரு பொண்ணு இருக்கா அவள்தான் ஒரு போட்டி பண்ணிக்கிட்டு இருக்கா வந்து பிடிங்கன்னு இவளே போலீஸ் சொல்கிறப்ப போலீஸ்

போலீஸ் முன்னாடி அந்த பணக்காங்களால எதுவுமே சொல்ல முடியாதுல்ல அதனால் அந்த போட்டி கேன்சல் ஆகி இப்போ அந்த பணம்லாம் டொனேஷன் பணம் ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம ஹீரனுக்கு எதுவுமே பண்ணாமல் அவங்க ரெண்டு கோடி கிடச்சிருச்சு கிடச்ச காசை வச்சு இங்கேருந்து பேர்னு சொல்லிட்டு அவள் குழந்தை கூட சொந்த ஊருக்கே போயிட்டா இதோட தான் லாரிஃபாங்கிற இந்த ஒரு படம் முடியுது இதனாலதே அக்கௌண்ட்டில் அந்த பணம் எல்லாத்தையுமே தெளிவாக பொண்ணு அக்கௌண்ட்டில் போட்டா சி இது எல்லாமே நம்ம ஹீரோனோட பிளான் தான் ஸோ கண்டிப்பாக உங்களாருக்குமே இந்த படம் பிடிச்சிவிட்டு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த உட்காந்து லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வித்தியாசமான மூவிசுபா தெரிஞ்சிக்க மிஸ்டர் ஹால்ஸ்கிட்ட வச்சுக்கோங்க உங்கள் அடுத்த நல்ல ஒரு ஆசமான விவியர் மீட் பண்ணுறேன் ஏன்னா அது வரைக்கும் பாய் கைஸ்